மல்லிப்பூ மல்லிப்பூ காலை நேரம் மாலை நேரம் மல்லிப்பூ மல்லிப்பூ காலை நேரம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் அவளோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அந்த மேஜிக் கியூப் பார்த்தீங்கன்னா, இந்த எலைட் பாஸில் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஃப்ரீ எலைட் பாஸ், அப்புறம் பைக் ஸ்கின், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது, புது கேரக்டர்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். டாப் 5 பார்க்க போகிறோம். அது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா 8.5K லைக்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்து வீடியோ அனுப்பணும் அப்படின்னு நினச்சினா மேலே தெரியிற டிஸ்பிளே வர இந்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்கள் வீடியோ சென்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்த வீடியோவும் எண்டிங்கில் பார்க்க போகிற வீடியோவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அமைச்ச வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டாப் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரப்போகிற எலைட் பாஸோட ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படிலாம் இருக்குது, நம்ம வந்து இன்னும் ரெண்டு நாள் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும், மூணு நாள் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நம்ம அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து M60 வந்து ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான கன்று கூட சொல்லலாம். ஹெட் ஷாட் தூக்கி விட்டா ஹெட் ஷாட் வளர மிகப்பெரிய கன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேராஷூட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேரக்டர் போட்டு அதில் போட்டிருக்காங்க, பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேனர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, சரி இருக்காலும் கொடுக்குறாங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ அந்த அவதாரம் பார்த்தீங்கன்னா மாட்டு கொம்பு அவதார், கேமிங் தமிழனோட அவதார் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த அவதார். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில். காய்ஸ், ஃபீமேல் பண்டில் அடி போடு, சூப்பராக இருக்குது இந்த பண்டில் கூட சொல்லலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ லக்கி அப்படின்னு சொல்ல பார்த்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா மேலும் பார்த்தீங்கன்னா மேலுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ஃபீமேலுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ரெண்டு பண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. எப்படி நான் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதியிலேருந்து இன்னையிலேருந்து இன்னும் 12 நாள் நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருக்கணும். அந்த 12 நாள் டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாஸ்ட் நாளில் வந்து உங்களுக்கு லைட் பாஸ் ஃப்ரீயாக தராங்க. இந்த சாப்பிடு அப்படின்ட்டு எடுத்து அப்படி கொடுக்குறாங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து லைட் பாஸ் பை பண்ணிடாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க, காசு அவங்களே ஃப்ரீயாக தராங்க, எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கார் 98லாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் யூஸ் பண்ணால் தான் தெரியாது எனக்கு. நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கார் 98 ஸ்கின் சூப்பராக இருக்குது. இந்த கன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கவ் பைக் ஏற்ற மாதிரி இருக்குது. அப்புறம் பைக் ஸ்கின் வரப்போது மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவ் பைக் ஏற்ற மாதிரி பைக் ஸ்கின் வரப்போது. அது எப்படி வரப்போது, எப்படி கொடுக்க போகிறாங்க, டைமண்ட் கொடுத்து வாங்க போகிறாங்களா இல்லை ஸ்பின் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் அது தெளிவாக தெரியல, ஆனால் அது வரப்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கான ட்ரெஸ் சூப்பராக இருக்குது கூட சொல்லலாம். பின்னாடிலாம் சூப்பராக இருக்குது, மாட்டுக்கொம்பெல்லாம் பார்த்து கவ்பாய் அப்படின்றது. டி ஷர்ட்டும் சூப்பராக இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு என்ஜாய் பண்ணலாம். ஏன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நான் மேஜிக் கியூப் வரும் நீங்கள் ரெண்டு சேனல்லையும் போட்டு சொன்னீங்க ப்ரா, அதனால் மேஜிக் கியூப் வந்துச்சா இல்லையடா அதாவது நிறைய பேர் கேட்டுனே இருந்தாங்க. மேஜிக் கியூபா எலைட் பாஸான்னு கேட்டதில் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணியிருக்கீங்க, அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலைட் பாஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 225 பேட்சில் நம்ம வந்து ரெண்டு பண்டிலுமே வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் நிறைய பேட்ச் 250 பேட்ச் வந்து கலெக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கி பாக்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அந்த லக்கி பாக்ஸையும் காமிக்கிறேன், அதுதான் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 இடம் பெற்றிருக்கு, அதை பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே ஓடிடாதீங்க, ஏன்னா ஃபுல்லாக பார்த்தா தான் எல்லா அப்டேட்ஸுமே தெரியும். அந்த லக்கி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேஜிக் கியூப்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கிடைக்குதோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டெட் பாக்ஸ். உங்களுக்கு அந்த பாக்ஸில் அந்த லக்கி பாக்ஸில் வந்து எது கிடைக்குதோ அது உங்களுக்கு மேஜிக் கியூப் கிடைச்சா மேஜிக் கியூப், அது கிடைச்சா இது கிடைச்சா எல்லாமே உங்களுக்கு தான். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இது பேர் நான் தெரியல, அஸ்ட்ரா இது ஏதோ சொன்னாங்க, ஏதோ போர்டை ஏதோ சொன்னாங்க, அது பேர் வாயிலே வர மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குங்ஃபு பேண்டா அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த எமோட்டு சூப்பராக இருக்குது. இந்த எமோட்டுக்காகவே நான் வந்து எலைட் பாஸ் வாங்குவோம், அந்த எலைட் பாஸ் ஃப்ரீயாகவே தராங்க, நீங்களும் எலைட் பாஸ் ஃப்ரீயாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயின்ஸ், இந்த காயின்ஸ் எதுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு தெரியல, நான் மேப் தான் கிடைக்க மாட்டேது. உங்களுக்கு மேப்லாம் சீக்கிரமாக கிடைச்சிருதா இல்லை நம்ம ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. மேப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே ரெண்டு மேப் கிடைச்சிரும், எது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நான் வந்து ஈஸியாக எடுத்துடலாம், அது மூலமாக தனம் பண்ணி தான் எடுக்கணும். அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அந்த வீடியோவை பார்த்துருவாங்க. மேலே ஐக்கான் தெரியுது, அந்த ஐக்கான்லேயும் வீடியோவை பார்க்கலாம். அடுத்து இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது, நம்ம வந்து ஒரே பேக்கை தான் போட்டு சுற்றுறோம், அதனால் பார்த்தீங்கன்னா பேக் நமக்கு ஒருத்து கிடையாது. இந்த கேரக்டர் தான் சூப்பராக வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஜோசப் இந்த கேரக்டரையும் பார்க்க போகிறோம், இதோட எபிலிட்டியும் பார்க்க போகிறோம், ஜோசஃபோட கேரக்டரையும் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் மேலே இருக்கிற பேக்கை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நார்மல் பாஸ்கே கொடுக்குறாங்க. இந்த பேக் ஆல்ரெடி வந்து பிங்க் கலரில் ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க, அந்த காயின்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு பேக் கொடுத்தாங்க, அதே மாடுலேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த பேக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, செகண்ட் லெவல்லையும் சூப்பராக இருக்குது, பறக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஃபீல் ஆகும், நம்மளும் ப்ரோ பிளேயர் தான் அப்படின்றதையும் ஃபீல் ஆகும். ஓகே, அடுத்து பண்டில் மேல் பண்டில் அப்பப்போ மட்டி போட்டு டெரிஃபிக்காக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸு மாஸ்க்கு கேப்பை எடுத்துகிட்டு வேறு எதாவது போட்டுக்கலாம், மாஸ்க்கு கவ் எல்லாமே சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது கூட சொல்லலாம் இந்த பண்டில். அடுத்தது மேஜிக் கியூப்,
நீங்கள் அவளோடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மேஜிக் கியூப் இதோ போகிறீங்க. 250 பேட்ச் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணாலே மேஜிக் கியூப் கிடைத்துவிடும். மேஜிக் கியூப், பைக் ஸ்கின், அப்புறம் கிரலுவின் கேரக்டர், எமோட்ஸ், பூனைக்குட்டி, இந்த குட்டி, அந்த குட்டி, உங்களுக்கு எது லக் கிடைக்குதோ அப்படி தான் கிடைக்கும். எலைட் பாஸ் செஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா 25 பேட்ச் நீங்கள் எடுத்திருந்தால் உங்களுக்கு இந்த பேட்ச், இந்த செஸ்ட் ஓப்பன் ஆகும். இந்த செஸ்ட்டை பற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோவா இந்த பற்றி தெரியாது. ஆனால் மேஜிக் கியூப் கொடுத்துருக்காங்க, இது அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், மேஜிக் கியூப் வந்து அடிச்சுட்டு போங்க. ஜோக்கர் ட்ரெஸ் இல்லை அந்த ஐஸ் பண்டில் ட்ரெஸ் வந்து வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள். மேஜிக் கியூப் வரும் வரும் சொல்லியிருந்தீங்க ரெண்டு சேனல்லையும், ஆனால் வரவே இல்லைன்ற நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஓகே, நம்பர் 3 வந்து என்ன அப்டேட்ஸ் இருக்குன்றது போய் பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஐஸ். நம்பர் 4, நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, நம்பர் 3 பார்த்தீங்கன்னா பைக் ஸ்கின், கௌபாய் பைக் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. பைக் ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குது ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த சக்கரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்கின்ல, அப்புறம் பாதியில் மேலே வந்து கௌபாய் ஸ்கின் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எலைட் பாஸில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னு தெரியல. எக்ஸாக்டாக இது எப்படி கிடைக்கும் அப்படின்றதும் தெரியல. இது வந்து நீங்கள் வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். வந்து கௌபாய் முன்னாடி லோகோலாம் போட்டிருக்கு, சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பைக் ஸ்கின். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். 8500 லைக்ஸ் நீங்கள் கொடுத்தால் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பக்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு போடப்படும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 2, ஜோசப் நியூ கேரக்டர். நியூ கேரக்டரோட எபிலிட்டி என்ன அப்படின்றது பார்க்கலாம். நியூ ஜோசப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ப்ரோ பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிவித்துக்கலாம். ஏன்டா ப்ரோ பிளேயர் மட்டும் தான் யூஸ் பண்ணுமா, நாங்களும் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ப்ரோ பிளேயர் லாஸ்ட் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி அடிக்க வராங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓடணும். ஓடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓடுற ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுடுற ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், எல்லா ஸ்பீடுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் வந்து மிகப்பெரிய ஒரு என்னோட சஜஷன் கேட்டனா ஜோக்கர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்கலாம், நீங்களும் வாங்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா சுடுற ஸ்பீடு, ரன்னிங் ஸ்பீடு, அதுக்கப்புறம் எல்லா ஸ்பீடுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் அதோட எபிலிட்டி அதுதான். அதனால் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் சூப்பராக இருக்குது, பார்க்குறதும் நல்லாயிருக்கு. அதோட காஸ்ட்யூமும் அவங்க கொடுக்குற அந்த ஜோசப் கொடுக்குற காஸ்ட்யூம் வந்து சூப்பராக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜோசப் கேரக்டரை நீங்கள் வந்து வாங்கலாம், என்னோடய சஜஷன் படி வாங்கலாம். நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு 1000 பேரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ரொம்ப எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் நிறையா இருக்குது, நிறையா யூடியூபர்ஸ்க்கு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் அண்டர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பாருங்கள். அப்புறம் நம்ம ஒரிஜினல் ட்ரெஸ் காஸ்ட்யூமை போட்டு பார்த்து தானே நம்மளோட திருப்தி அடையும், சூப்பராக இருக்குது பாருங்கள், டீப் டாப்பாக இருக்கும். அப்பா வேறு லெவல், ஒரு அப்போ கோல்டு மெடலாம் வாங்கிட்டாராமா, சூப்பராக கட்டுறாரு. ஓகே, கச்சி ரெண்டா கச்சிப்புலாம் போட்டுக்கிறோம், அடப்பாவிலாம் நல்லா தான் இருக்குது. இந்த கேரக்டர் நீங்கள் எல்லாருமே வாங்கலாம், இந்த கேரக்டர் வந்தோடனே நீங்கள் வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டைமண்ட்ஸில் வருதா, எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு, ஸ்பின் பண்ணி வரப்போதா அப்படின்றது தெரியல. வந்தோடனே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், கம்யூனிட்டியில் போஸ்ட் போடுவோம். நீங்கள் ஒன்றும் விகேமரில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 அந்த பூனை கேரக்டர் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்கலான் இருக்கும். ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து விகேமரில் ஜாயின் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கீ டிஸ்கிரிப்ஷனில் விகேமர் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளோட சேட் ரூமில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிவேஸில் வந்து நிறையவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நாளையிலேருந்து நம்மளோட கிவேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நாளை வந்து எக்ஸாம் முடியுது, அதனால் பார்த்தீங்கன்னா நாளிலேருந்து கிவேஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா புது டைமண்ட் ராயல் ஒன்று வரப்போகுது. அந்த புது டைமண்ட் ராயலை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேரக்டரும் ஃபீமேல் கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது இன்னும் ஒரு நாளில் வந்துடும் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக டேட் தெரியல, நான் ஒன்றும் பார்க்கல. கேமுக்கே நான் ஒன்றும் வரல, ஒன்றும் ஹீரோக்கே போகல, பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போயிட்டு இருக்க, அதனால் தெரியல எனக்கு எக்ஸாக்டாக. ஆனால் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் இந்த கஸ்டியூம் தான் வரணும் அப்படின்னு வந்து ஷூரம் தெரியும். அந்த காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து ரெண்டு கண்ட்ராவே ட்ரெஸ்ஸோட இந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை போய் பாருங்கள், அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல் இடத்தை பிடிச்சிருக்கு நம்மளோட ரேட்டிங்கில். சூப்பராக இருக்குது அந்த காஸ்ட்யூம், மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி, வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் மேல் காஸ்ட்யூம், சூப்பராக இருக்குது. இந்த மேல் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா அந்த லோயர் பாட்டமும் அப்பர் பாட்டமும் சூப்பராக இருக்குது. ஹெட்டு மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஹெட்டு பார்த்தீங்கன்னா சேவை கோழி பறக்கதடா, சண்டை கோழி பறக்கதடா அப்படின்றது மாதிரி ஒரு காஸ்ட்யூம், சூப்பராக இருக்குது. அப்புறம் ஃபீமேல் மட்டும் தான் சூப்பராக இருக்காடா, மேலுக்கு நல்லா இருக்காடா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். மேலுக்கு பார்த்தீங்கன்னா அது தார் மாதிரி இருக்குது, அது சூப்பராக இருக்குது. மேலுக்கு லாஸ்ட் இருந்ததோட இது சூப்பராக இருக்குது. இன்குபேட்டர் காஸ்ட்யூமும் சூப்பராக இருந்துச்சு இந்த லாஸ்ட் சீசனில். இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ரெக்கலாம் வருமானு கேட்டால் ரெக்கலாம் வராது, இது சும்மா வந்து பீட்ரு விட்டுன்னு இருக்கானுங்க, ரெக்கலாம் வராது. அதுதான் வந்து மேல் காஸ்ட்யூம், மேல் காஸ்ட்யூம் சூப்பராகவும் இருக்குது. அது கன்னுலாம் வச்சுருக்காரு CG-15. என் ஃப்ரெண்டு கொண்டனா என் உயிரை குத்துடுவேன்,
என் ஃப்ரெண்ட தொட்டாக்கா உன்னை ஓட விட்டுடுவேன். உயிரே கொடுக்கிற ஃப்ரெண்டாண்ட வெப்பேண்டா சவகாசத்தேடோய் நாஸ்தி இல்லாமலே புலா சுத்தி நீ பல பேண்டா ரவுடி சத்த மாசான மஜா வட்ட மாத்த வண்டாடோ பன்னெண்டு வயசுல மட்டஸ்டி தௌலத்தா தேசாரே ஆன வண்டா போதுன்னு நினைக்கல சாப்பிட்டற